ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார். மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர்கள் வீறு நடை போட்டு வருவதை நாம் காண முடிகிறது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மிக சிறப்பான இந்த கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மிக அருமையான இந்த வேளையில் பல்வேறு ரோட்டரி சங்கங்களிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. குடும்ப விழா போல் அனைத்து நிகழ்ச்சிகளும் இவர்கள் கலந்து கொள்வது அவர்களுடைய தனி பெருமை. ரோட்டரி என்றால் மில்ட்ரி என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இவர்களுடைய மீட்டிங்கை பொறுத்தளவில் மிக அற்புதமாக நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் நடைமுறைப்படியும் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ரோட்டரிக்கு நிகர் ரோட்டரியே என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் தலைவர் செயலாளர் ஆகியோர் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்கு முழு உறுதுணையாக இருந்தது முன்னாள் ஆளுநர் கே.ஆர். என்று சொல்லக்கூடியவர். ஆர்ஐ செக்ரட்டரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் மற்றும் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் மாலை அணிவித்து கௌரவிக்கும் மிக சிறப்பான தருணம். இதில் ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஏராளமும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமானது. ரோட்டரி கிளப் ஆப் குற்றாலம் சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி ஆடிட்டோரியம் திறப்பு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் செக்ரட்டரி வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் சசிந்தா தர்மா, முன்னாள் ஆளுநர்கள் ஆறுமுக பாண்டியன், ஷேக் சலீம், வருங்கால ஆளுநர்கள் முத்து, முத்தையா பிள்ளை மற்றும் உதவி ஆளுநர்கள், முன்னாள் உதவி ஆளுநர்கள், ரோட்டரி உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுமார் 75 லட்சம் மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய ஆடிட்டோரத்தை ரோட்டரி இன்டர்நேஷனல் செயலாளர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட ஆளுநர் சசிந்தா தர்மா, முன்னாள் ஆளுநர்கள் ஆறுமுக பாண்டியன், வருங்கால ஆளுநர் முத்தையா பிள்ளை, முத்து, ஷேக் சலீம், கே.ஆர். என்று சொல்லக்கூடிய ராஜகோபாலன், இதற்கான முழு ஏற்பாட்டையும் செய்துள்ள அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு வருங்கால ஆளுநர் முத்து அவர்கள் சிறப்பான பாராட்டுதல்களை தெரிவித்தார். ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய செக்ரட்டரிக்கு அவர் புஸ்தகம் வழங்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். சிவகங்கையினுடைய முன்னாள் ஆளுநர் டாக்டர் ஷேக் அப்துல்லா, முன்னாள் ஆளுநர் கே.வி.ஆர். ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கல்வெட்டு திறக்கும் சமயம் முன்னாள் ஆளுநர் ராஜகோபாலன் இதற்கான ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்திருந்தார் என்றால் அது மிகாது.
கல்வெட்டினை திருமதி லட்சுமி முருகன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். உடன் மாவட்ட ஆளுநர் சசிந்தா தர்மா, ஆர்ஐ செக்ரட்டரி வெங்கடேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான கட்டி முடிக்கப்பட்ட ஆடிட்டோரியத்தை மாவட்ட ஆளுநர் சசிந்தா தர்மா மற்றும் ஆர்ஐ செக்ரட்டரி வெங்கடேஷ் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர்கள், வருங்கால ஆளுநர்கள், முன்னாள் உதவி ஆளுநர்கள் மற்றும் இந்நாள் உதவி ஆளுநர்கள், ரோட்டரி கலப்பினுடைய முக்கிய தலைவர்கள், செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலத்தினுடைய தலைவர் பிரகாஷ் இதற்கான ஏற்பாட்டை மிக பிரம்மாண்டமாக செய்திருந்தார். குற்றாலம் மேலட் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலிருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 3000 ரோட்டரியினுடைய முன்னாள் ஆளுநர்கள் முத்துக்கண்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ரோட்டரி 1923 மரியாதைக்குரிய திருவாளர் வள்ளுவர் ஈஸ்வரன் பிள்ளை அவர்களால் சுமார் 22 ஏக்கர் நிலப்பரப்பில் நன்முறையாக வழங்கி நூற்றாண்டை நோக்கி ஒரு கல்வி சுவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எப்பள்ளியின் கமலேசையோடு ஆசிரியர்களும் இணைந்து ஒரு கனவை மனதில் கூறியிருந்தோம். அந்த கனவை மாவட்டத்தில் வழியாக நிறைவு செய்த பரமேஸ்வரன் சார் அவர்கள் சீரும் சிறப்புமா நாமளும் சொல்லிக் கொள்கிறோம். உலக வரலாற்றில் முதல் முறையாக மிக பிரமாண்ட முறையில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் பயன்பாட்டுக்கு வரும் நாள் அதுதான் இன்றைய தினம். இந்த இனிய நாளில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்காக தலைமை ஏற்றுத்தரப்படி இன்டர்நேஷனல் டைரக்டர் வெங்கடேஷ் அவர்களை தலைமைத்தரப்படி எல்லோருடைய சார்பாக அன்போடு வைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாக தமிழ் தாய் வாழ்த்து இதை என்பதை ஆசிரியர் எல்லாம் உள்ள இறைவா இக்கூட்டத்தில் உன் கட்டளை முறை நடைபெற்று தென்காசி மண்ணின் மைனர் ரோட்டரி இன்டர்நேஷனல் எஸ் வெங்கடேஷ் அவர்களே, ரோட்டரி 3-1 மாவட்டத்தின் முதல் பெண் ஆளுநர் ஜசிந்தா தர்மா அவர்களே, ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலத்தின் பிடிஜே முக்கியமான அங்க பாருங்க.
டாக்டர் விஜயகுமார் டாக்டர் சிங்கரை அடுத்ததாக எனக்கு கோட்டை மாவட்டம் சேர்ந்த எங்களது தலைமை அவங்க சார் இந்த பள்ளி மாணவர் இந்த தென்காசியில் இந்த ஐசிஐ குளோபல் கிராண்டில் வந்து தென்காசி இடத்துல இருக்கக்கூடிய அமர் சேவா சங்கத்திற்கும் இந்த பள்ளிக்கும் குளோபல் கிராண்டுக்காக வந்து அனுப்பியிருந்தோம். அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 24.5 லட்சம் ரூபாயும் அமர் சேவா சங்கத்துக்கு ஒரு 25.5 லட்சம் ரூபாயும் வந்து சாங்ஷன் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ இது ப்ராஜெக்டுக்கு வரும்போது ஒரு நாள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அந்த அதாவது இந்த பேரை ஏற்றுக்கக்கூடிய ஈஸ்வரன் இருந்து ராவ் பகதூர் டிஸ்ட்ரிக்ட் கிளப் சேர்மன், அதாவது ஒரு பட்டு கால் ஈகை ஈகைக்கு எடுத்துக்காட்டுன்னா அவங்க அவர்தான். மாமனார் அவருடைய ஐயே சிதம்பரம் வந்து மாமனார் பேரால ஆரம்பித்து வைத்தார். இந்த தென்காசி மாநகரத்துக்கே பொறி மருந்து என்று சொல்லுவார். இது வேற யாரும் இல்ல, நம்முடைய ஓன் கவர்னர் எல்ல நாயகத்தோட கிராமத்துக்கு செய்யாத இது இல்லை. கோமடன் அவர் வந்திருக்காரு, அவரும் அந்த ஏரியாவில் உள்ள மிகப்பெரிய இவங்களுக்கு
such a great person, sir, come over here. நான் வந்து இந்த பள்ளிக்கும் பள்ளிக்கும் செந்தூர் பாண்டியன் கட்சி அது அபிஷியல்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. ஒரே ஒரு விண்ணப்பம்னா ரோட்டரி ஒன்றுனா எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்தாலும் அது அதைவிட பன்மடங்காக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இது நாங்க செஞ்ச நான் சொன்ன வார்த்தை இல்ல, பில்கேட்ஸ் சொன்ன வார்த்தை. பில்கேட்ஸ் கோடான கோடி ரூபாய் கொடுக்கும் போது எதுக்கு கவர்மெண்ட் இனிஷியல் எல்லாம் கொடுக்கறா? ரொட்டேரியத்தை கொடுத்தா பல மடங்காக மக்களை சென்றடையும். ரீசெண்டா கூட ஏசி ட்ரெஸ் உண்டாக்குதான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இதை மென்மேலும் பயன்படக்கூடிய அளவில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒருத்தரை நம்ம டாக்டர் அம்மாவையும் ராஜகோபாலனையும் திரு வெங்கடேஸ்வரையும் பன்வார வாழ்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த விஷயம் வந்து எங்க கவனம். ஒரு பள்ளியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா அது அவங்க வந்து தலைமையேற்று நடத்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ஒரு இன்ட்ராக்ட் மெம்பர், ரோட்ராக்ட் மெம்பர். அவருடைய முழு சர்வீஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க, இன்னைக்கு கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. இப்பவும் ரோட்டரியில வந்து ரொட்டேரியில கூட எங்களை கூட ஸ்டூடெண்டா நடத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இஸ் சச் எ பர்சன். அவங்க அப்படி வந்தவங்களும் வருகிறது வந்து சிறப்பித்திருக்காங்க. தட்ஸ் எ ஒன்ஸ் அகைன் எல்லோருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறுவது மட்டுமல்லாமல் ரோட்டரி ஒன்லி கேன் டூ திங்ஸ் பெட்டர். செயற்கரிய செய்வது என்பதற்கு எடுத்துக்காட்ட ரோட்டரி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருப்பதாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அரசு பள்ளியில் படித்த மாணவன் என்ற முறையில், அரசு ஆரம்ப பள்ளியில் கையை இப்படி வைத்து சேர்ந்த மாணவன் என்ற முறையில் அங்கு படித்த அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எம்எஸ் பிரின்சிபலானில் படிக்கும் போது கிடைக்கல. அண்ணன் கூட சொல்லப்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், நான் ஏன் நேரா வந்துட்டேன் என்ன பேச்சுக்கிறேன். இது போன்ற விஷயங்களை கனவுகளில் மட்டும் காண்பதை தாண்டி இல்லை நிஜத்தில் இதெல்லாம் முடியும் என்று சாதிப்பதற்காகவே இன்னும் சில படத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு உதாரண புருஷனாக இருக்கக்கூடிய கே ஆர் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் மிகப்பெரிய பலத்த கிரௌரவத்தை இந்த அரங்கம் பதிவு செய்யும். பாய்ஸ் ஸ்கூல்னு சொல்லும்போது ஐ திங்க் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி டீச்சர்ஸ் ஆர் மோர். அப்படின் ஆஸ் எ டீச்சர் ஐ நோ அபவுட் இட். இது நானும் ஒரு டீச்சராக 33 வருஷத்துக்கு ரிட்டையர் ஆனவன். இப்போ படிக்கும் போதே பல பல விதமான செயல்பாடுகள்ல என்ன the teachers and involve பண்ணாங்க. So that is the reason why I am able to stand here as the first woman governor. No, நான் தைரியமாக ஸ்டேஜில் பேசுறது ஓரளவு நல்லபடியாக செய்கிறது பல காரியங்களில் ஈடுபட்டது. இதுக்கெல்லாம் காரணம் the training and the education which I got in my school life. So I was a student of St. Joseph's Convent High Secondary School which is 118 years old. 6000 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல். அப்போ அதில் நல்ல நிறைய செயல்பாடுகள் உண்டு. ஸோ டியர் டீச்சர்ஸ், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் அப் யுவர் சில்ட்ரன் இன் த பெஸ்ட் வே. ஸோ இந்த ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா இதை நல்லபடியாக யூஸ் பண்ணணும், நல்ல பல செயல்களை செய்யணும். அதை டீச்சிங் ஆஃப் மெட்டீரியல், அதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சிலபஸை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் செய்வாங்க. அது உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும், நிறைய வீடுகளில் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து செய்கிறதுனால they go out for tuitions and get a lot of information regarding their syllabus. So because when you want to be the best, so they want to enter professional courses. Pretty nariye nariye aasigal nariye aims and objectives are there for the students as well as for the parents. Ungalukku adhu nallave theriyum, ipa parents are very particular in making their children get the toppers anywhere and everywhere, wherever they go, in all walks of life, in all fields. Idhu vandu parents also nariye interest irupanga. டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை. ஸோ டியர் டீச்சர்ஸ், உங்கள் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ஃபார்ம் பண்ணுறதுக்கு பல ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் பண்ணுறதுக்கு இந்த இந்த அரங்கத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு இவ்வளோ நேரமும் பலரும் அதை எப்படி எவ்வளோ பேர் பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ செயல்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தாங்கிறத நம்ம பிடிஜி ராஜகோபால் சார் சொன்னாங்க, இல்லைன்னு எல்லோருமே சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல் த ஒர்க் ஆஃப் மெனி பீப்புள். Many people's money, talents, time, energy, ellame involve aayirukku. So adanudaiya balam nalla irukkanuma, it is in the hands of the teachers. So that neenga dhaan adhu porupu. You can do that, you can develop the talents of the children in many ways. Ororutharku nalla talents irukkum, government school pillaikku talents romba irukkaadhu nenaikka venda. You can always find out, locate the talents in the children. Pala vidhamana talents irukku, paaduvaanga aaduvaanga, mimicry, mona acting, கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க,
develop a lot. Media utri website open panna, they get a lot of good items also. Okay, negative points are also there. இதெல்லாம் வளர்த்துவது இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த எவ்வளோ நல்ல ஒரு அரங்கம் இருக்கு. இதில் வந்து பல விதமான ஆக்டிவிட்டீஸை செய்யலாம். அவங்களுடைய டேலண்ட்ஸை வளர்த்துறதுக்கு நீங்கள் நிறைய போட்டிகள் நடத்துறது, நிறைய வார்த்தைகள் கொடுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அசம்பிளி வைப்பீங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு பிள்ளையும் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து பேச வைக்கலாம், பாட வைக்கலாம். பல விதமான அவங்களுடைய டேலண்ட்ஸை ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அண்ட் நர்ச்சர் இட். டேலண்ட்ஸை சும்மா விட்டால் அது வளராது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு உரம் ஊற்றி, தண்ணி ஊற்றி, அதுக்கு பக்கபலமாக பல விதமான செயல்பாடுகளை நீங்கள் டீச்சர்ஸ் கொடுத்தா தான் த டேலண்ட்ஸ் தே யூ கேன் டெவலப் தேர் டேலண்ட்ஸ் அண்ட் பிரிங் தம் அவுட் ஆஸ் வெரி குட் சில்ட்ரன், குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். தட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாக்கிற இந்த அரங்கத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. மாவட்ட முன்னாள் ரெண்டு நல்ல செய்தி கைதற்கு சொன்னால் செய்தி சொல்லுங்க. முதல் நல்ல செய்தி உங்க கையிலாம் இல்ல, அஜெண்டா பேப்பரின் கையில் இருந்துச்சு. நான் தான் கடைசி செய்தி யாரும் பேச மாட்டேன். ரெண்டாவது நல்ல செய்தி நான் மொத்தம் 3 நிமிஷமா பேசுறேன். நல்ல செய்த மாலை உள்ளே நுழையும் பொழுது இந்த கடல் திறக்கப்படவில்லை, ஒரு ரிப்பன் கட்டி வச்சிருந்தாங்க. உள்ள வந்த எனக்கு ஒரு 6 பில்டிங் எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, அவர் கேஆர் சொல்லியிருக்காரு, அதை கேட்டிருக்கேன். ஆனா அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நம்ம கிரிக்கெட் பேட் வாங்கி வச்சிருக்கேன், காலையில் அப்புறம் தான் அன்னைக்கு சொல்லுவாங்க. நைட் டேபிள் ரூமை திறந்து உள்ள என்ன பார்க்கறது ஒரு ஆர்வம். அந்த மாதிரி நான் உள்ளே நுழைந்த பிறகு ரிப்பன் இருந்தாலும் உள்ளே 2-3 மணி வரை எட்டி பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்த்து, என்ன சேல்ஸ் இருக்கு, என்ன உயரம் இருக்கு, இல்லை எட்டி பார்க்கலாம். அப்போ நான் நினைச்சேன், ஒரு சின்ன நிகழ்வு என்னை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பின்னோக்கி என்னை சென்று கொண்டு சென்று ஸ்கூல் டேஸ் பார்க்க முடியாத ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தால் மறுபடியும் பள்ளி மாணவனாக ஆகத்தான் இருப்பார்கள் ஒவ்வொருவரும். ஏன்னா இதே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல நான் இருக்கேன், எனக்கு தெரியுது உள்ள கஷ்டங்கள் என்ன, எப்படி அதை துரிதமாக கட்டுவது எவ்வளவு கஷ்டம், அது என்னென்ன சிக்கல்கள் வரக்கூடிய அனைத்தும் எனக்கு தெரியும். என்னென்றால் அந்த தொழிலில் நான் இருக்கிறேன். பிரமாதமாக ஒரு டாப் கிளாஸ் ஆடிட்டோரியமாக கட்டியிருக்காங்க, மல்டி பர்பஸ் ஹால். இந்த ஸ்டேஜ் எனக்கு இல்லை, ஒரு ஸ்டேஜ் நிறைய ஃபங்க்ஷன் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதனால ஒரு அழகாக ஒரு ஸ்டேஜ், என்ன ஒரு பிரமாதமான பறந்து விரிந்த ஒரு ஸ்டேஜ் ஆடிட்டோரியத்துடைய வியூ. எங்கு இருந்தாலும் மேலே ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறம்பட நடத்தியிருக்கிறது. ஒரு குமணன் ஒரு வார்த்தை சொன்னார், பேசல ரொம்ப சுருக்கமாக தான் சொன்னாரு. ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவென்றால், இது இன்று இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு பல பேரும் குறை காரணம் உண்மை. இந்த பள்ளி அரங்கில், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பயின்ற மாணவர்கள் பல பேர் பின்னாளில் பெரிய செல்வந்தர்களாக வருவார்கள். அவர்கள் இந்த சங்கிலி தொடரை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமது நமது நாடோ நம்ம நாம் சார்ந்திருக்கும் சமுதாயம் முன்னேற முடியும். ஏனென்றால் அவங்க டாக்டர் லலிதா அவங்க இதுக்கு கொடுக்குறாங்க, இந்த இதுக்கு கூட வழங்கி இருக்கிறார்கள். இதன் மூலம் ஒரு 10 ஆண்டுகளில் குறைந்தது 10,000 மாணவர்கள் பயனடைவார்கள். அந்த 10,000 குறைந்த 1,000 ஆகையில் 100 பேராவது இதே மாதிரி திரும்பி கொடை கொடுத்தால் தான் இந்த சங்கிலி தொடர் கொண்டு செல்ல முடியும். அதுதான் முக்கியம். ரோட்டரியில் இப்போ ஒரு சின்ன இது விஷயம் சொல்ற, ரோட்டரி பத்தி 2011 இந்திய ரோட்டரி சங்கங்கள் அனைத்தும் இணைந்து இந்தியாவை ஃபுல்லி லிட்ரேட், 100% படிப்பறிவு உள்ள நாடாக மாற்ற வேண்டும் என்று சபதம் ஏற்போம். 2011 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்களே கொடுத்து கொண்ட டார்கெட் 2025
இப்பொழுது 27 மாற்றியிருக்கிறோம். 2027 இந்தியாவை முழு கல்வி அறிவு உள்ள நாடாக மாற்ற வேண்டும் என்று ரோட்டில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். டிஓ மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் சென்சஸ் வந்து 2011 சென்சஸ், அதுல இந்தியாவோட லிட்ரஸி பர்சன்டேஜ் படிப்பு அறிவு சார்ந்தது 74%. 2011 சென்சஸில் இந்தியாவின் லிட்ரஸி பர்சன்டேஜ் 74%. படிப்பறிவு இல்லாதவர்கள் 26%. அதை எண்ணிக்கையாக பார்க்கணும்னா சுமார் 30 கோடி மக்கள், 35 கோடி மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள், இருந்தார்கள் 2011. ரோட்டில் என்ன பண்ணா, அதுக்கு ஒரு இன்டகிரேட் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும். ஏனென்றால் இந்த 30 கோடி மக்களில் 24 கோடி மக்கள் வந்து அடல்ட் இல்லிட்ரேட்ஸ், மாணவர்கள் அல்ல, வளர்ந்த 18 வயதுக்கு மேலானவர்கள் இல்லிட்ரேட் இருப்பது 24 கோடி. 6 கோடி தான் மாணவர்களில் படிப்பறிவு இல்லாதவர்கள் 2011 சென்சஸ். இன்னைக்கு அந்த 6 கோடி கூட கிடையாது. இன்னைக்கு ஸ்கூல் என்ரோல்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 97% இன் இந்தியா. நான் சொன்னதில் பிள்ளை ஒரு தவறு இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க மேடம். ஸ்கூல் என்ரோல்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 97% டுடே, பட் அடல்ட் இல்லிட்ரேட்ஸ் ஹவ் நாட் கம் டவுன். அடல்ட் இல்லிட்ரேட் வந்து 24-25 கோடி, 18 வயதுக்கு மேலானவர்கள் படிப்பறி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். ஸோ அதுக்கும் ஏதாவது பண்ணாதான் இந்தியா வந்து 100% லிட்ரேட் ஆக முடியும் என்ற எண்ணத்தில் இன்று அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் பெரிய அளவில் ரோட்டரி மூலமாக இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. ஓபன் யூனிவர்சிட்டி மூலமாக அது ஒரு ஒரு வேலை செய்யணும். ரெண்டாவது தரமான கல்வி. நான் என்னுடைய மகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் சென்னையில் சேர்த்தேன் என்றால் அங்கு எந்த தரமான கல்வி அவளுக்கு கிடைக்குமோ அதே தரத்தில் இந்தியாவில் எந்த ஒரு மூலையில் இருந்த மாணவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இ-லேர்னிங் பெரிய அளவில் இப்பொழுது நாங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற ரோட்டரி மூலமாக இதுநாள் வரை சுமார் 2 லட்சம் கிளாஸ் ரூம்கள் ரோட்டரி மூலமாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 12 மாவட்டங்கள் ரோட்டரியுடன், மாநிலங்கள் 12 மாநிலங்கள் ரோட்டரியுடன் எம்ஓயு சைன் செய்யப்பட்டிருக்கிறது. இ-லேர்னிங் கான்செப்ட், இ-லேர்னிங் உடைய சாப்ட்வேர் ஹார்ட்வேர் இரண்டும் ரோட்டரி மூலமாக 12 மாநிலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அந்த சிலபஸும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அந்த மாநிலத்தின் மொழியிலேயே கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று பஞ்சாபில் வந்துவிட்டது, குஜராத்தில் வந்துவிட்டது, மகாராஷ்டிராவில் வந்துவிட்டது, அசாம், பெங்கால், யூபி, பீகார், இப்படி தெலங்கானாவில் செயல்பட்டிருக்கேன், பல பல மாநிலங்களில் ரோட்டரி மூலமாக இ-லேர்னிங் ஸ்மார்ட் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாதியிலேயே படிப்பை நிறுத்தி படிக்க முடியாமல் இருக்கும் மாணவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் கற்றுக் கொடுத்து அவர்களை ரெகுலர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக இதுவரை 72,000 மாணவர்களை மறுபடியும் பள்ளியை சேர்த்திருக்கிறோம். எங்கள் டார்கெட் வந்து அது 3 லட்சம், அடுத்த வருஷத்துக்குள்ள 3 லட்சம் ரீச் பண்ணுவோம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ரோட்டரியினுடைய அடிப்படை கொள்கை பீஸ் அண்ட் வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்டிங், உலக அமைதி தான் ரோட்டரியின் அடிப்படை கொள்கை. அதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். பீஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார், யுத்தம் இல்லை என்றால் அந்த இடம் அமைதியாக இருக்கிறது என்பது ஒரு தவறான கருத்து. யுத்தம் இல்லை என்றாலும் நம் அனைவரும் அமைதியாக இருக்கிறோம், யுத்தம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கிறது. அமைதி என்பது யுத்தம் இல்லை என்ற நிலை மட்டுமல்ல, உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், தங்க இடம் வேண்டும், கல்வி வேண்டும், இது அனைத்தும் இருந்தால்தான், அனைத்து மக்களுக்கும் இருந்தால்தான் அந்த இடம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒன்றில் பீஸ் இன் திஸ் வேர்ல்ட். உலக அமைதிதான் ரோட்டரியின் முன்னோடி கொள்கை. அந்த கொள்கையை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும், மருத்துவத்தில் கவனம் செலுத்த வேண்டும், பல பல பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக ஒரு அமைதியான சமுதாயத்தை, அனைத்தும் அடைந்த சமுதாயத்தை உருவாக்குவதுதான் ரோட்டரியின் எண்ணம். இப்படிப்பட்ட ஒரு பெரும் நிகழ்வில் இன்று ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதன் மூலம் மாணவர்கள் ஊக்கப்படுவாங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு நல்ல ஆடிட்டோரியம் இருக்கு, அவனால் சொல்ல முடியும்.
ஒரு ஸ்டூடெண்ட் தான் வேணுங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு பிரபாகர் ஆடிட்டோரியம் இருக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்திருக்கும் குற்றாலம் ரோட்டரி சங்கம் மூலமாக, பெரும் கொடை உள்ளங்கள் மூலமாக, நண்பர் கே ஆரின் உழைப்பின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷம். நான் பல இடத்துல சொல்ல போறேன், நீங்க பாத்துட்டீங்களா கே ஆர், நான் போற இடத்துல இதை பத்தி பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டோரியம் தென்காசியில் கட்டியிருக்காங்க, நான் போய் பார்த்தேன். ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஈரோடு பெருந்துறையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னாகரேஷன் போயிருக்கோம். 400 பேர் ஹாஸ்பிட்டல், 400 படுக்கை வசதி கொண்ட ஹாஸ்பிட்டல், 22 கோடி ரூபாய் செலவு ரோட்டரி மூலமாக பெருந்துறை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ள ஒரு பிளாக் கட்டியிருக்காங்க. 22.5 கோடி செலவு, 400 பேர் ஃபுல்லி வித் ஆக்சிஜன் சப்போர்ட். நான் போயிருந்தேன். இப்ப போற இடத்துல ஹாஸ்பத்திரி பத்தி பேசிட்டு இருக்கேன். அடுத்து இனிமே போற இடத்துல ஸ்கூலுக்கு ஆடிட்டோரியத்தை பத்தி பேசுறேன். அது என்னுடைய வேலை என்னன்னா போற இடத்துல பாக்குற மத்தவங்க எல்லாம் சொல்றதுதான் என்னுடைய வேலை. ஆமா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கேஆர் கேட்டு சொல்லிட்டாரு. அது வந்து எல்லாத்துக்கும் முதல்ல பார்த்தாங்க, சேர் போடலாமா, அதெல்லாம் வேணாம், நல்ல சேரா போடுவோம் தீர்மானம் பண்ணிட்டேன். நல்ல சேரா கேட்டு கேட்டுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பலர் குடை கொடுக்கிறார்கள். அதிர்ஷ்டங்கள் தான் நடப்பாங்க. இந்த கட்டிடத்துக்கு பணம் கொடுத்தவங்க யாரும் இந்த ஸ்கூல்ல படிக்க போறது இல்லை, அவங்க எல்லாம் வளர்ந்தாச்சு. இதுல படிக்க போறவங்க யாரும் அவங்க பணம் கொடுக்கல. ஏனென்றால் குடை என்பது அப்படித்தான், நமக்கு நேரடியாக பயன்படுவதற்கு நாம் செலவு செய்தால் அதற்கு பேர் கொடை அல்ல. நமக்கு தெரியாத நபர்கள் அதன் மூலம் பயனடைவார்கள் என்ற எண்ணத்தில் கொடை பணத்தை கொடுத்தால் அதுதான் கொடை. அப்படிப்பட்ட கொடை தான் இங்கு நடந்திருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மே யுவர் ட்ரைப் இது போல் பலர் வரும் காலத்தில் வர வேண்டும். கங்க்ராச்சு குற்றாலம் கிளப் ரோட்டரி கிளப் குற்றாலத்திற்கு எனது வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், குட் லக் அண்ட் காட் பிளஸ். நான் ஈகை என்பது வந்து